लक्ष्मीनाथ समारंभां नाथ यामुन मध्यमां अस्मदाचार्य पर्यंतां वंदे गुरु परंपरां यो नित्यमच्युत पदाम्बुज युग्म रुग्म व्यामोहदस्तरितराणि त्रिनाय मेने अस्मद्गुरोर् भगवतो श्रेक सिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये यस्य वाग्वृद्धिपर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः योऽन्तःप्रविश्य मम वाचमिमां प्रसूक्तां सञ्जीवयत्य किल शक्तिधरस्वदान्ना अन्यास्तहस्तचरणश्रवणत्वकादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तस्मै विशुद्ध विज्ञान गणस्वरूपं विज्ञान विश्राणन बद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये जयत्याश्रितसन्त्रासद्वान्तविद्वंसनोदयः प्रभावान् सीतजादेव्य परमव्योमभास्करः சர்வேபியாக நமஸ்காரா. ரகுவீர கத்தியத்தினுடைய உபன்யாசத்தில் நேற்றைக்கு சீதா கல்யாணம் பார்த்தோம். அந்த சீதா கல்யாணத்தினுடைய தொடர்ச்சியே இன்றும் நாம் பார்க்கலாம். பிராட்டியினுடைய கல்யாண வைபவமாக இருக்கிறபடினால இன்னைக்கும் அது தொடர்றது. சுவாமி தேசிகன் பரிஹிருத்த நிக்கில நரப தீவாரான ஜனக துகித்ரு குச்சத தாவிகாரான சமுச்சித கரதலா. அந்த சூர்ணிகையினுடைய ஒரு உபன்யாசம். அந்த சூர்ணிகையில சீதாதேவியினுடைய கல்யாணத்தை விஸ்தரமா பார்த்துட்டு இருக்கோம். அற்புதமான கல்யாணம். நேத்து நிச்சயதார்த்தம் கல்யாணம் பர்யந்தம் சொன்னோம். இயம் சீதா மமசுதா சகதர்ம சரீதவ பிரதீச்ச சைனாம் பத்ரம் தே பாணிங்கிருணீஸ்வ பாணினா. பெருமாள் கையை பிடிச்சி பிராட்டியினுடைய கையையும் பற்றிக்கொள் அப்படின்னு ஜனக மகாராஜா சொல்றார். ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதாக ஒரு ஸ்லோகம் பாணிங்கிருணீஸ்வ பாணினா. அதற்கு மேல பார்க்கலாம். ரொம்ப அழகான ஸ்லோகம் இது. முதல் முதல் பிராட்டியினுடைய திருக்கரங்களை பற்றி பெருமாளுக்கு பெருமாளிடத்திலே ஒப்படைக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம். இயம் சீதா மம சுதா சகதர்மச்சரி தவ பிரதீச்சை நாம் பத்ரம் தே பாணிங்கிருணீஸ்வ பாணினாம். எப்பேற்பட்ட ஸ்லோகம். இயம் பிரதிகிரிய இயம் சீதா மம சுதா. இந்த சீதையானவள் என்னுடைய பெண். சகதர்ம சரீதவ உனக்கு எல்லா விதத்திலையும் பொருத்தமாக இருக்கக்கூடியவள் அவள். பிரதீச்ச சைனாம் பத்ரம் தே உனக்கு மங்களம் உண்டாகட்டும். பாணிங் ரிண்ணீஸ்வ பாணினா இவளை பார் உனக்கு மங்களம் உண்டாகட்டும். நீ மையிட்ட கண்ணால இவளை பார்க்கணும். அப்படி பார்த்துண்டால் பாணிங் உனக்கு மங்களம் உண்டாகும். பாணிங் ரிண்ணீஸ்வ பாணினா உன் கையால் இவருடைய கையை பற்றிக்கொள்ள. அன்யோன்யம் அபிவீக்ஷதே அபிவீக்ஷேத. இதுலதான் பரஸ்பரம் ஒரு அன்யோன்யம் தெரிகிறது பெருமாளுக்கும் பிராட்டிக்கும். இந்த ஸ்லோகத்தை சொல்லும் பொழுதெல்லாம் பிராட்டியினுடைய ஒரு சௌந்தரிய லாவண்யத்தையும் பெருமாளுடைய ஒரு தேக காந்தியும் நாம நினைச்சு பார்க்கும் பொழுதெல்லாம் நம்முடைய உடம்புலையும் சரி நம்முடைய மனசுலையும் சரி எந்த விதமான கஷ்டங்களுமே இருக்காதுன்னு பெரியவாள் சொல்றா. இந்த ஸ்லோகத்தை நாம் அடிக்கடி சொல்லிட்டே இருந்தாள். ஜனகன் கன்னியாதானம் பண்றா. எப்பேற்பட்ட ஸ்லோகம்னு பெரியவாள் கொண்டாடுறா. திருக்குடந்த ஆண்டவன் சொல்றார் இந்த ஸ்லோகத்தை சொல்லி. இந்த ஸ்லோகத்துக்கு 108 அர்த்தம் இருக்கு அப்படின்னு பெரியவாள் சொல்லியிருக்காளாம். 108 அர்த்தம் இருக்குன்னு பெரியாண்டவன் சாதிச்சாராம். பெரியாண்டவன் சாதிக்கச்சே இத அந்த காலத்துல ஒருத்தர் எழுதியிருக்கார். இப்ப அது அந்த புஸ்தகம் இப்போ உபலப்தமா இல்ல கிடைக்கல நமக்கு.
சுண்டபாளையம் ராமபத்ராச்சார் அப்படின்னு ஒருத்தர் பிரசித்தமான வித்வான். கும்பகோணத்துல பிரிண்ட் போட்டிருக்கான்னு திருக்குடந்தாண்டவனே சாதிக்கிறார். அடியனும் பல இடங்கள்ல தேடி பார்த்தேன், அந்த புத்தகம் கிடைக்கல. அடியன் கிரந்தாட்சரத்துல இருக்கக்கூடிய புஸ்தகம், இயம் சீதா ஸ்லோகார்த்தகானே புஸ்தகத்துடைய பேர். அதுல அவ்வளவு அர்த்தங்கள் இருக்கு இந்த ஸ்லோகத்துக்காக. இயம் சீதா மம சுதா, இந்த சீதை தாண்டா என்னுடைய பொண்ணுன்னா, சகதர்மச்சரி தவ, உன்னோட கூடவே கடைசி பர்யந்தம் தர்மச்சரணம் பண்றதுக்காகவே இவள் அவளும் அவதரிச்சிருக்கிறாள். ஏனாம் பிரதீச்ச, இவளை வாங்கி கொடான். நீர்தான் தானம் பண்ணலையே, நான் எப்படி வாங்கிக்கிறதுன்னு கேக்குறான் பெருமாள். அப்படி கேக்குறியா? ஏற்கனவே எண்ணிதா இருந்தா தானே தானம் பண்றதுக்கு, நான் ஏன் தானம் பண்ணணும் உனக்கு? ராகவோத்பவே சீதா, ராகவனுக்காக தானே அவள் உண்டா இருக்கா, அதனால வாங்கி கொடான்னாராம் ஜனகன் ராமனை பார்த்து. பாணிங் கிருண்ணீஸ்வ பாணினான், கைய பிடிச்சுக்கிறான், பாணிகிரகணம் பண்றான். பாணிகிரகணம் பண்றதுன்றது ரொம்ப வசதியான காரியம். கல்யாணத்துல எங்கேயுமே திருமாங்கல்ய தாரணம் சொல்லப்படல, பிராச்சீன பத்தத்தில வேத மந்திரங்கள்லாம் இல்லை. பின்னாடிதான் முனிவர்களால் ஏற்றப்பட்டது ஒரு கட்டுப்பாட்டுக்காக. ஆனால்தான் ராமாயணத்தோட பாணிங்கிரணீஸ் வேண்டாம், கையை பிடிச்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அக்னி சாட்சியாக கையை பிடிச்சுக்கணும். லாஜஹோமம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அசாத்தியமான பலன்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. பாணி கிரகணத்துக்காக கிரக பிரீத்தி எல்லாம் பண்ண சொல்றா. எந்த கிரகத்துல எப்படி தோஷம் வந்துருமோ அப்படின்னா இருக்கக்கூடாதுன்றதுக்காக பாணி கிரகணம் பண்றதுன்றது அவ்வளவு சாமான்யம் இல்லை. இந்த காலம் மாதிரி நம்ம நினைச்ச கூடாது. பாணி கிரகணத்தெல்லாம் அவ்வளவு வசந்தது இல்லையா? ஏ கிரகா சுபே தரஸ்தானேஷு ஸ்திதாக தேசாம் கிரகானாம் ஆனுகூல்ய சித்தியர்த்தம் ஏ கிரகா சுபஸ்தானேஷு ஸ்திதாக தேசாம் கிரகானாம் அத்தியந்த சுப பிரதாத்திருத்துவ சித்தியர்த்தம் எத்கிஞ்சது ஹிரண் நிதானம் கரிஷேன்னு இத மாதிரி சொல்லியே கிரகானாம் ஆதித்யாதீனாம் நவானாம் கிரகானாம் ஆனுகூல்ய சித்தியர்த்தம்னு சொல்லணும்ன்றான் கல்யாணத்துல. இந்த காலத்துல யார் சொல்ல போறா இதெல்லாம் தோன்றது நமக்கு? இதெல்லாம் சொன்னான் ஜனகன் ராமாயணத்துல வருது. இயம் சீதா, விஸ்வாமித்திர ஆசிரமத்திலிருந்து புறப்பட்ட பிறகு இந்த சீதையத்தானே நீ ரிஷிகள்லாம் வர்ணிக்க வர்ணிக்க சீதையை பார்க்கணும் சீதையை பார்க்கணும்னு நினைச்சுட்டே வந்திய அந்த சீதை இவள் தான். இயம் சீதா, இயம் சீதா மம சுதா சகதர்மச்சரி தவ, நானும் உன்னுடைய தகப்பனார் தசரதருக்கு சமமான வம்சத்துல வந்தவன், ஆகையினால நான் ஒரு பெண்ணை பெற்றிருக்கேன். இந்த பெண் என்னுடைய பெண், இயம் சீதா, இந்த பெண் இருக்காளே இவள் என்னுடைய பெண், உன் கூட வந்து தர்மச்சரணம் பண்றதுக்காக வந்திருக்கா, அதனால பார்த்துக்கோ. மங்களம் உண்டாகட்டும் அபத்ரம் தே பாணிங்கிரணீஸ்வ பாணினான். சீதையும் ராமரை பார்க்கிறார், ராமரோ சீதையை பார்க்கிறார். திருஷ்டி பட்டு போறதேன்னு பத்ரம் தேன்னு சொன்னார் ஜனகனே. ரெண்டு பேரும் அவ்வளவு ஆச்சரியமா இருக்கா பார்க்கறதுக்கு, அந்த அளவுக்கு இருக்கிற அப்படின்னா திருஷ்டி பட்டு போறதேன்றா. அப்படி பண்ணும்போது விரிவா சொல்றா வியாக்கியானத்துல லாஜஹோமம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். லாஜஹோமம்ன்றது பெரிய ஹோமம். ஆண்டாளே சொல்றார், எரிமுகம் பாரித்து என்னை முன்னே நிறுத்தி அறிமுகன் அச்சுதன் கைமேல் என் கை வைத்து பொறிமுகம் தட்டக்கனா கண்டேன் தோழினான்னு லாஜஹோமத்துல வாரணமாயிரத்துல லாஜஹோமம் பண்ற விசேஷத்தை ஆண்டாலே எடுத்திருக்கா. அந்த அளவுக்கு லாஜஹோமம் நடக்கிறது. லாஜஹோமம் முடிஞ்ச உடனே சப்தபத்தின்னு ஒண்ணு பண்ணுவா. ராமன் சீதாதேவியினுடைய திருவடியை பற்றி கொண்டு சப்தபதி பண்றான். தேசிகன் சாதிக்கிறார் இந்த இடத்துல. ரொம்ப அழகான விஷயம் தேசிகன் சாதிக்கிறது. அக்னியை பிரதட்சணம் பண்ணிட்டு வரா, பிரதட்சணம் பண்ணச்சே தேசிகன் எழுதுறார் இத, ஏகமிஷே விஷ்ணுஸ்துவான் வேது த்வே ஊர்ஜே விஷ்ணுஸ்துவான் வேது த்ரிணி விரதாய விஷ்ணுஸ்வான் நேத்து அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி மந்திரங்கள் வரும். அதே ராமன் சீதையை பார்த்து சொல்றாரா, உன் காலை முதலடி எடுத்து வைக்கிறேன், நான் முன்னாடி எடுத்து வைக்கிறேன்,
பின்னாடி விஷ்ணு வந்து உன்னை காப்பாத்துவார், உன் அடியை ரெண்டாவது அடி எடுத்து வைக்கிறேன் விஷ்ணு பின்னாடி வந்து காப்பாத்துவார், உன் மூணாவது அடி எடுத்து வைக்கிறேன் விஷ்ணு வந்து உன்னை பின்னாடியில இருந்து காப்பாத்துவார்னு ராமன் சொல்றார். ராமன் சொன்ன உடனே சீதை சிரிச்சாலாம், அதை கேட்டுட்டு சிரிச்சுட்டே அடி எடுத்து வச்சாலாம். ராமனும் சிரிக்கிறாராம். ராமாயணத்துல வருது, வசிட்டர் கேட்டாராம், எதுக்கு சிரிக்கிறீங்க ரெண்டு பேரும் கேட்டாராம். நான் எத்தனையோ கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு மந்திரத்தையும் நான் தப்பா சொன்னது இல்ல, ஏன் நீ சிரிக்கிற, வேற மந்திரத்தை பரிகாசம் பண்றியான்னு. ராஜா போய் சிரிக்கலாமா இதன், அதுக்கு ராமன் சொன்னாராம், அதுக்காக சிரிக்கல சுவாமி, நான் தேசிகன் எழுதுறார், நீர் சொன்னீரே ஒரு மந்திரம், சீத உன் பின்னாடி விஷ்ணு வந்து ரட்சிப்பான், நான் தான் முன்னாடி நிக்கிறேனே மகாவிஷ்ணு ஸ்வரூபத்துல, நான் தானே விஷ்ணு, நான் தான் முன்னாடி நிக்கிறேனே, பின்னாடி எந்த விஷ்ணு வந்து காப்பாத்துவான்னு தெரியலையேன்னாரான் தேசிகன். தெரியலையேன்னு கேக்குறான் ராமன் கேட்டதாக தேசிகன் கேக்குறாரு. அன்வேத்து விஷ்ணு, விஷ்ணு தான் முன்னாடி போறான, பின்னாடி அவன் வருவான் விஷ்ணு. அப்படி இருக்கும்போது ரொம்ப அழகா நடக்கிறதுன்னா இதெல்லாம், ஒவ்வொருத்தரா ஆசீர்வாதம் பண்றா, ஆஷி பிப்புரைத்வாச்ச ஜகாம உத்தர பர்வதம், இதுக்கெல்லாம் காரணமா இருந்த விஸ்வாமித்திரர் ஆசீர்வாதம் பண்ணி தீர்காயுஷாக தீர்க்க சுமங்கலிகளாக இருக்கணும்ன்றது ஆசீர்வாதம் பண்ணி பெருமாளையும் தம்பிகளையும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு வடக்க ஹிமவத் பர்வதத்துக்கு போயிட்டாருன்னு சொல்றான். அதுக்கு பின்னாடி எங்கேயுமே விஸ்வாமித்திர சரித்திரம் இல்லை. இந்த கல்யாணத்துல ஒரு அற்புதமான விசேஷம் இருக்கு, பிராட்டி பெருமாள் கல்யாணத்துல. கல்யாணத்துல எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணலாம்னு வசிட்டர் சொன்ன உடனே ராஜாக்கள்லாம் வந்து ஆசீர்வாதம் பண்றார், பிரம்மருத்ராதி தேவதைகள்லாம் வந்து ஆசீர்வாதம் பண்றார். பிரம்மா என்ன, பிரம்மாவை பார்த்து வசிட்டர் கேட்கிறார், நீர் என்ன ஆசீர்வாதம் பண்ண போறேன்னு. எங்கிட்ட இருக்கக்கூடிய அக்ஷமாலையை நான் ஆசீர்வாதம் பண்றேன்றார். பெருமாளுக்கு அக்ஷமாலையை கொடுத்தார். சிவபெருமான் வந்தார், நீர் எது ஆசீர்வாதம் பண்ண போறேன்னு வசிட்டர் கேட்டாரா. சிவபெருமான் சொன்னார், எங்கிட்ட ஒண்ணுமே இல்லை, நான் யானை தோலை போத்தின் இருக்கேன், நாகாபரணம் தான் போட்டு இருக்கேன், விபூதி தான் பூசின்னு இருக்கேன், என்கிட்ட வெள்ளி பாத்திரம்லாம் ஒண்ணும் இல்லை, நான் எதை ஆசீர்வாதம் பண்றதுன்னு கேக்குறாரு. உடனே எதையாவது ஒன்று ஆசீர்வாதம் பண்ணும்னு வசிட்டர் சொல்றாராம். அதுக்கு உடனே பிராம் சிவபெருமான் சொல்றார், நான் திரிபுராசுர சம்ஹாரம் பண்ணிருக்கேன், அதுவும் என் சிரிப்புனால பண்ணிருக்கேன், அந்த சிரிப்பை நான் வச்சுட்டு இருக்கேன், அது எல்லாத்தையுமே எரிச்சிடும், அதை நான் பொண்ணுக்கு ஆசீர்வாதமா கொடுக்குறேன்ற. சீதா பிராட்டியினுடைய கல்யாண மகோத்சவத்துல கைலாசாதிபதியா இருக்கக்கூடிய பார்வதி காந்தனான பரமேஸ்வரன் ஆசீர்வாதம் பண்றார். எதை ஆசீர்வாதம் பண்றார் சீதாதேவிக்குன்னா, ரொம்ப அழகா வர்ணிக்கிறார் பெரியவாள், மந்தஹாசத்தை ஆசீர்வாதம் பண்ணாராம். அந்த மந்தஹாசத்தை வாங்கி வச்சுடலாம் கடைசி பர்யந்தம், ஏன்னா பெரியவாள் எதாவது ஆசீர்வாதம் பண்ணா வாங்கி வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கு சாஸ்திரம். அதை வாங்கி வச்சிருந்தாலும் எங்க அதை நிரூபிச்சு காட்டுறா அப்படின்னா, சிவபெருமான் பண்ண மந்தஹாசத்தன்னு கேட்டால், சுந்தரகாண்டத்துல ராவணன் வந்து மிரட்டுறான் ஹனுமான் மேலேந்து பார்த்துட்டு இருக்கார் சிங்சிவா விருட்சத்துலேருந்து, அப்ப கீழே வந்து மிரட்டுறான் ராவணன். அப்ப சொல்றா, திருணமந்திரத்தை கிருத்வா பிரத்யுவாச்ச சுதிஸ்மிதா, சுதிஸ்மிதா மந்தஹாசத்தோட ராவணனுக்கு உபதேசம் பண்றான்றா. அந்த மந்தஹாசம் உபதேசத்துக்கும் பயன்படும், அந்த மந்தஹாசன் ராவணனை எதிர்க்கிறதுக்கும் பயன்படும்ன்றது தான் அங்க வியாக்கியானமே. இப்ப அந்த இடத்துல பெரியவாள் ரொம்ப அழகா வியாக்கியானம் பண்ணியிருப்பான். அப்படி இயம் சீதா மம சுதா சகதர்ம சரீதவன், இயம் சீதா இந்த பொண்ணு என்னுடைய பொண்ணு, லோகத்துல எல்லாரும் கன்னியாதானம் பண்றா, யாராவது ஒருத்தர் கன்னியாதானம் பண்ணிச்சு இந்த பொண்ணு என் பொண்ணுன்னு சொல்லிட்டு பண்றாள். கல்யாண பொண்ணு நல்லா தானே தெரியும், விலட்சணமா நகைகள்லாம் போட்டு இருப்பாரு, நல்லா தானே கல்யாண பொண்ணை பார்த்தா தெரியும். அப்படி இருக்கும்போது இவர் மட்டும் எதுக்கு இயம் சீதா மம சுதான்னு சொன்னார், இந்த பொண்ணு என் பொண்ணுன்னு சொல்லணுமாண்ணா, இவ்வளவு தூரம் செலவழிச்சு ஜானுவாசம் பண்ணி எல்லாம் பண்ணி கல்யாணம் ஆகி நிச்சயார்த்தம் பண்ணி அதுக்கப்புறம் கல்யாணம் ஆறுது, வேற யாரோ கல்யாணம் பண்ணிக்க போறார், தான் பொண்ணுக்கு தானே கல்யாணம் பண்ண போறார் அப்படின்னு கேள்வி வரும்போது இந்த இடத்துல ரொம்ப அழகா பெரியவாள் சாஸ்திரத்துல எவ்வளவோ வர்ணிச்சிருக்கா இந்த ஸ்லோகத்தை. ஜனகன் கன்னியாதானம் பண்றான், இந்த பொண்ணு இயம் சீதா, இயம்ன்றதுக்கு வியாக்கரண சாஸ்திரத்துல சொல்ற, இது வியாக்கியானம் பண்ணும்போது சொல்றா, அபரிச்சேத்ய லாவண்யாதிக்கம் பிரத்யக்ஷேன தரிசேதி ராகவாயேன்னு சொன்னார் சீதரிய வியாக்கியானத்துல. அபரிச்சேத்ய லாவண்யாதிக்கம், இவளுக்கு இவ்வளவுதான் அழகுன்னே சொல்ல முடியாது, நீ மனசுல இவ்வளவு நாள் சீதைய பார்க்கணும்னு நினைச்சிருந்திய ராவணா, ராமா சமிக்கணும், ராமா நினைச்சிருந்திய, அது வந்து
அவளுடைய அழகு சாதாரணம் இல்லை. இப்ப பாரு, கண்ணெதிர பாரு, அவளுக்கு எவ்வளவு அழகு இருக்கு பாரு. பிரத்யக்ஷத்தினால காட்டுறாரு. இவ்வளவு நாள் நீ எதையோ நினைச்சிருந்த சீதையை பத்தி இப்ப எவ்வளவு அழகா இருக்கா பாரு, பார்த்து தெரிஞ்சுக்கோ. பிரத்யக்ஷ கதம் அப்படின்னு சொல்றதுக்கு சாஸ்திரத்துல இயம்ன்றதுக்கு, இயம்னா வியாகரண சாஸ்திரத்துல பிரத்யக்ஷ கதமா இருக்கக்கூடிய வஸ்துக்கு இயம் அப்படின்னு. கண்ணெதிரே இருக்கிறதுக்கு இயம் சப்தசிய பிரத்யக்ஷத்வேன பிரத்யக்ஷா வச்சின்னே சக்தின்னு சொன்னா தர்க்கசாஸ்திரத்துல இயம் சப்தசிய பிரத்யக்ஷத்வா வச்சின்னே சக்தி. அப்ப பிரத்யக்ஷமா காட்டக்கூடிய வஸ்துவுக்கு இயம் அப்படின்னு அர்த்தம். இப்ப பெருமாள் கேட்கணும், நான் அழகு இல்லையா, அவன் மட்டும்தான் நான் அழகு அப்படி. ரூப ஔதாரிய குணைப்பும் சாம் திருஷ்டி சித்த அபஹாரினம் இதி கரிதம் பவந்தம் அபிரூபேண மோக எதி மம சுதா இயம். ஆண்களே வெட்கப்படுற அளவுக்கு உம்முடைய அழகு இருக்கு, அதை நான் தப்பு சொல்லல. பும்சாம் திருஷ்டி சித்தாபஹாரினம் சொல்லியிருக்கா. ஆனாலும் உன்னையும் அழகாலே ஆட்டி வைக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னா இவளுக்கு இருக்கு. மோகயதி மம சுதா இயம், யாரு உன்னையும் பவந்தமபி மோகயதி. அதான் பிராட்டிய சொல்லுவா சொல்லும் போது பெரியவாள் சொல்லுவா, அருளாலே ஆட்டி வைப்பாள், அழகாலே ஆட்டி வைப்பாள். அருளாலே ஆட்டி வைக்கிறவ நம்மளே எல்லாம் அருளாலே ஆட்டி வைப்பாள், அழகாலே பெருமாளே ஆட்டி வைப்பாள்னு சொல்லுவா. அப்படிப்பட்ட இயம் அப்படின்னு. அப்போ இவ என் பொண்ணு, எல்லாத்து பொண்ணு போல இவ கிடையாது. இந்த பொண்ணுடைய அழக பார்த்துட்டு தனுர்பங்கம் பண்றதுக்கு எத்தனையோ தேவர்கள் வந்தா, எத்தனையோ மகாராஜாக்கள் வந்தா. அப்படி வந்த இல்ல எத்தனையோ பேருக்கு நடுவுல நீ ஒருத்தன் இவளை கல்யாணம் பண்ணிட்டு இருக்க. இயம் சீதா, அப்படிப்பட்ட பெருமை வந்தவள் இவ. சாதாரண பொண்ணு அவள், இவள் சாதாரண பொண்ணே கிடையாது. நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு கிடையாது இவோ. எப்பேற்பட்ட பொண்ணு இவோ, எங்க இருந்தோ வந்திருக்காரு. எல்லாம் எத்தனையோ மகான்கள், எத்தனையோ ராஜாக்கள், எத்தனையோ தேவர்கள்லாம் வந்து சிவப்பு தனுஷ பங்கம் பண்ண முடியாமல் தோத்து ஓடி போயிட்டு அதுக்கப்புறம் நீ வந்து இவளோட சிவ தனுஷ பங்கம் பண்ணி இவளை கல்யாணம் பண்ணிக்கலாம். இவள் எப்பேற்பட்டவளா இருப்போம். இயம் சீதா, நீ சித்தாசிரமத்தில இருந்து கிளம்பி வந்திய, உன்னை சித்தாசிரமத்தில இருந்து கூட்டிட்டு வந்தாரு விஸ்வாமித்திரர். சீதா விவாகத்தை பிரஸ்தாபிச்சு கூட்டிட்டு வந்தாரு. தனுஷ காண்பிக்கலான்னு விஸ்வாமித்திரர் சிஷ்யாலாம் சீதா அவ்வளவு அழகு இவ்வளவு அழகுன்னா சொன்னாலே. அப்படியான அந்த பொண்ணை பார்க்கணும் பார்க்கணும்னு மனசுல சந்தோஷத்தோட தானே நீயும் வந்திருப்ப ராமா. அந்த சந்தோஷத்தோட வந்திய, அந்த சந்தோஷம் எல்லாம் இன்னைக்கு சபலமாச்சு. இவள் தான் என்னுடைய பொண்ணு சீதேன்னு. கல்யாண மண்டபம் எப்பேற்பட்ட கல்யாண மண்டபம், ரத்னமயமா இருக்கு அந்த மாளிகை. பெரிய திருமொழியில சொல்றார், படியடை மாடத்து அடியடை தூணில் பதித்த பன்மணிகளின் ஒளியால் விடிபகல் இரவென்று அறிவது அறிவது அறிவறிதாய திருவெள்ளி எங்குடியாதுவே. எது விடியறதுன்னு தெரியல, எது பகல்னு தெரியல, எது ராத்திரின்னு தெரியல, ஒண்ணுமே தெரியல. திருவெள்ளி எங்குடி தேசம் அப்படி இருக்கா, ராமனுடைய திவ்ய தேசம் அது. ராமன் தர்பாசனத்துல சயனிச்சுட்டு இருக்கக்கூடிய திவ்ய தேசம் அது. அந்த திவ்ய தேசத்துல சாதித்தா போல இங்க ரத்னமயங்களா இருக்கு. எங்கெங்கயோ பாக்குறியே ரத்னமயமான ஸ்தம்பங்கள்ல சீதையோட அழகு எல்லா இடத்துலயும் பிரதிபலிக்கிறது. அந்த இடத்துல பார்த்தால் கண்ணாடி அறையில பெருமாள் சேவை சாதிக்கிறா போல சீதை எல்லா ரத்னங்கள்லயும் சேவை சாதிக்கிறா ராமனுக்கு. அந்த சீதையை பார்த்து பிரமிக்கிறான் ராமன். பிரமிக்காதப்பா, எம் சீதா என் மடியில உட்கார்ந்துட்டு இருக்கா பாரு, இவதான் என் பொண்ணுன்றான் ஜனகன். இங்க பாருப்பா ராமான்றான். ஏன் சுவாமின்னு எனக்கு சீதையை தெரியலையா, நான் தான் பார்த்துட்டு இருக்கனே. அப்படி இருக்கும்போது எனக்கு போய் தெரியலே தெரியலன்னு காண்பிக்கிறேன்னு கேக்குறியா. வித்யுத் ஸ்புரணவத்து பிரதிபாதி இயம், பெரியவாள் சொன்ன மின்னல் மாதிரி பிரகாசிக்கிறாளாம் சீதை. ரொம்ப 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 பிரகாசமானது எதிர இருந்ததுன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாது. மாகன் சொல்றான், நாரதர் கீழே இறங்கி வராறான் கிருஷ்ணனை பாக்குறதுக்காக. சிசுபால சொல்றான், சயத்விஷாமித்யவதாரிதம் புனாததர் சரீர ததசரீரீதி விவாதிக விவாதிதா கிருதிம். நாரதர் கீழே இறங்கி வர்றார். கீழே இறங்கி வரும்போது கிருஷ்ணனுடைய பேரங்கள்லாம் சொல்றா, மேலேருந்து ஒரு தேஜஸ் வருதுன்றா. கொஞ்சம் இறங்கி வர குறை இறங்கி இறங்கி வர வர பார்த்தால் ஏதோ ஒரு உருவம் வருதுன்னாலாம்.
கீழே இறங்கி வீணையெல்லாம் பார்த்தான், மகதீன்ற வீணையெல்லாம் வச்சுட்டு வர்றார். வந்தவுடனே நாரத இத்திய போதி சகம் மாககவி சொல்றான், மகன் சிசுபாலத்துல சிசுபால வதத்துல அப்படிப்பட்ட ஜோதிஷ் போல இருக்கா சீதா பிராட்டி. எல்லா இடத்துலயும் பார்த்தால் பெருமாளை தான் ஜோதி சப்தமா சொல்றான், ஆனால் இங்க பெரியவாள் பிராட்டிய ஜோதி சப்தமா சொல்றான். நிறைந்த சோதி வெள்ளம் சூழ்ந்த நீந்த பொன்மேனியோடும் நிறைந்து என்னுள்ளே நின்றறிந்தான் நேமியும் எங்கையுளதே குழுமித்தேவர் குழாங்கள் கைதொழ சோதி வெள்ளத்தினுள்ளே எழுவதோர் உரு எண்ணெஞ்சொல் எழும் ஆர்க்கும் அறிவது அறிவர் அரிதே. அறிவது ரொம்ப அரிது பிராட்டியினுடைய ஒரு பெருமையை பெருமாள் சொல்லியிருக்கு. பரஞ்சோதி உபசம்பத்திய ஸ்வேனரூபேன அபினிஷ்பத்தியத்தேன் தம் தேவாக ஜோதிஷாம் ஜோதிஷின்லாம் சொன்னான். அப்பேற்பட்ட ஜோதிஷ்கெல்லாம் ஜோதிஷ யாருன்னா பிராட்டி தான். எப்படி பண்ணாங்க எப்படி இருக்கா அவனா, இப்போ தரிசன சமய வித்யுத் ஸ்புரணம் இவ இயம் ந ஸ்புரதி அதையே இமாம் தரிசியாமி இயம் சீதான்னு சொன்னா பெரிய வியாக்கியான. பார்க்கும்பொழுது இவள் மின்னல் மாதிரி பிரகாசிக்க மாட்டா, இவள் மின்னல் போல பிரகாசிப்பவள்ன்றத காட்டுறதுக்காகத்தான் நான் உனக்கு இயம் சீதா என்னுடைய பெண் சீத்தை பார்த்துக்கோன்னு நான் சொன்னேன். விஷ்ணு புராணத்துல சொன்ன மாதிரி நித்தியவ ஏஷா ஜெகன்மாதா விஷ்ணோ ஸ்ரீர் அனபாயினேன்னு சொன்னாலே உன்னுடைய அபிருத்த சித்தமான ஒரு விசேஷம் ஒண்ணு இருக்குன்னா அது இந்த சீதை தான். ராமனையும் சீதையும் தனித்தனியா பிரிச்சு பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டே விஷ்ணு புராணத்திலாம் எதா சர்வகதோ விஷ்ணு ததைவ இயம் திஜோத்தமான்லாம் சொன்னாலே விஷ்ணு புராணத்துல அந்த சொன்னதெல்லாம் யாருன்னு கேட்டால் இந்த சீதையை பத்தி தான் சொன்னோன்னு. இந்த சீதை தான் அங்க சொன்னதெல்லாம் அப்படி அப்படிப்பட்டவள் தான் இந்த சீதை. ஆகினால் அதை பாரியோடி சீதா உன் நீ பெருமையா நினைச்சிட்டு இருக்கலாம். பகீரதன் பகீரத பிரயத்னப்பட்டு கங்கையை எங்க பூலோகத்துக்கு கொண்டு வந்தான், ஆனால் தான் பகீரத்தின்னு அதுக்கு பேரு. அதுபோல இந்த தனுர்பங்கம் பண்றதுக்கு இந்த தனுச பங்கமடைய வைக்கிறதுக்கு நான் அவ்வளோ சிரமப்பட்டுட்டேன்டா ராமா இத்தனை நாளான்றான் ஜனகன். எத்தனை ராஜாக்களை கேட்டேன் தெரியுமா, எத்தனை பேர் வந்துட்டு திரும்பி போயிருப்பா தெரியுமா, அவ்வளவு சிரமப்பட்டேன் இந்த தனுச பங்கம் பண்றதுக்கு. நீ க்ஷண மாத்திரத்துல பண்ணிட்டேன், யார கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக கங்கையை எப்படி உன் வம்சத்துல வந்த பகீரதன் கஷ்டப்பட்டு கீழே கூட்டின்னு வந்தானோ அது மாதிரி இந்த சீதையை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக மட்டுமே நீ வந்து இந்த வில்ல பங்கம் பண்ணு. சீதா சப்தத்துக்கு கங்கானே ஒரு அர்த்தம் இருக்கு. எங்கன்னா கங்கா சப்தத்தினுடைய அர்த்தங்கள்லாம் சொல்லும் பொழுது பாலகாண்டத்திலே சொல்ற 43வது சர்க்கத்துல கிளாதினி பாவினி நளினி சுசக்ஷு சீதா சிந்து அலகநந்தான்னு சொல்லியிருக்கா 7 பேர்ல. அதுல சீதான்னு ஒரு திருநாமம் கங்கைக்கு இருக்கு. உன் குலத்தை உன்னுடைய ஆக்கன யாருன்னா சீதை தான். உன் குலம் உன்னது ஆக்கி உயர்புகள் ஒருத்தி ஆய தன் குலம் தன்னது ஆக்கி தன்னை இத்தனிமை செய்தான் வன்குலம் கூற்று ஈந்து வானவர் குலத்தை வாழ்வித்து என் குலம் எனக்கு தந்தாள் என் இனி செய்வது எம்மோய். திருவடி தொழுத படலம்னு சொல்லிட்டு உன் குலம் உனதாக்கின்னு கம்பன் சொல்றான் சுந்தரகாண்டத்துல சொல்றான். அதை இப்ப சொல்றதா எடுத்துக்கணும் நாம. இயம் சீதா மம சுதா அப்பேற்பட்டவள் தான் உன்னுடைய குலத்தை உனதாக்கி கொடுத்தாலே அவள் தான் சீதை. சீதை அப்படின்றதுக்கு கிருஷி துல்லியான்னு ஒரு அர்த்தம். இந்த பயிர் வச்சா காத்தாலி சங்காலம் போய் பார்த்துட்டு வரணும், காத்தாலி சங்காலம் பார்க்கலன்னா கஷ்டம் பயிர் வாடி போயிடும். அதனால்தான் பயிர் வைக்கிறவெல்லாம் காத்தாலி சங்காலம் போய் போய் பார்த்துட்டு வருவான். சாயம் பிராத்தா க்ஷேத்ரதர்ஷி பிரளயே பின சீத தீ அப்படின்னு பெரியவாள் சொல்லிருக்கா. பெரிய திருமொழி ஆழ்வாரே சொல்றார், ஆரழல் ஓம்பும் அந்தனன் தோட்டமாக நின் மனத்து வைத்தாயே. நீ என்ன அப்படியா பண்றீங்கன்னு கேக்குற திருமங்கை ஆழ்வார் பெருமாளை பார்த்து. காத்தாலை சங்காலம் உன்னை வந்து சேவிக்க முடியும், நான் ஏதோ பிராமணன் தோட்டமா இருக்கேன், பிராமணனுடைய தோட்டத்துல ஒண்ணும் இருக்காது, பயிர் வைக்கிறவா காத்தாலை சங்காலம் பார்த்துட்டு வரணும்ன்ற. அத மாதிரி பெருமாளே ராமா நீ காத்தாலை சங்காலம் ரெண்டு வேலையும் இவளை பார்க்கணும்ன்ற, பார்த்துட்டே அதுதான் உனக்கு சேமன்றாரு ஜனகன் ராமனை பார்த்து. கஷமயா பிருத்வி சமஹான்னு ராமா உன்ன சொல்றாளே
உனக்கு பெருமை இல்லடா, இவளுக்கு தான் பெருமை. சீதா லாங்குல பத்தத்தின்னு சீதானா பூமிக்கு பேரு, இவளுக்கு ரொம்ப பெருமைசாலி, இவதாண்டா பாத்துக்கோன்றார். ஹதிஹி இது சீதான ஒரு விக்கிரகம் பண்ணிருக்கா பெரியவாள். ஹதிஹினா உன்னுடைய கோபத்தை எல்லாத்தையும் போக்கடிக்கக்கூடியவள் அர்த்தம். கோப ஹதிஹி சீதா, அனிஷ்ட ஹதிஹி சீதா, கோபத்தையும் அனிஷ்டத்தையும் நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் போக்கடிக்கக்கூடியவள் சீதா. அப்ப அப்படிப்பட்ட சீதா இதோ என் கண் முன்னாடி இருக்கா, இவ்வளவுதான் நீ கல்யாணம் பண்ணிக்கோன். வியசனேஷு மனுஷியானாம் பிருஷம் பவதி துக்கிதான். எல்லாரும் உன்ன சொல்லுவா இந்த விஷயத்த சொல்லி, ஆசிரிதன் கஷ்டப்பட்டானா உன்னால பொறுத்துக்க முடியாதுன்னுவா. ராமா அப்படி இல்லை, உனக்கு பரதுக்க அசகிஷ்ணுதான் காருண்யம் இருக்கு. அந்த காருண்யம் காரியம் கருணம் ஆரியேனு சொல்லி இவள்கிட்டதான் இருக்கோ தவிர, காருண்யம் உன்னிடத்துல ஏறிட்டு கொண்ட காருண்யம் தான் இருக்கு சீதா. அப்ப ராமனே இவள்கிட்டதான் காருண்யம் இருக்கு, இவளை பார்த்துக்கோன்ற. அப்பேற்பட்ட இல்லையா நாராயணோ மம பதிஹி நது அந்ய புருஷோத்தம ஆசிரயே நியமம் கோரம் நாராயண பரீப்சயாம். வேகவதி சொல்றா எங்க, உத்தரராமாயணத்துல சொல்றா இந்த ஸ்லோகத்தை வேகவதி. அந்த வேதவதி சீதையா வந்திருக்கிறா, எதுக்குன்னா உன்னை பிரார்த்திச்சு வந்திருக்கா ராமா இவள பாரு. இதே மாதிரி சீதைக்கு சொல்லிட்டே போறா, என்ன நிறைய அர்த்தங்கள் சொல்லிட்டே போறா சீதைக்கு. லக்ஷ்மணா கச்ச பத்ரம் தே ஊர்மிளாம் உஜ்ஜதாம் மயாம். லக்ஷ்மணா வா ஊர்மிளை கல்யாணம் பண்ணிக்கோ. தமுவாச்ச ஜனகா பரதஞ்ச அப்யபாஷத பாணிங்கிண்ணீஸ்வ மாண்டவியா பாணின அரகுநந்தன. மாண்டவிய கல்யாணம் பண்ணிக்கோன்ற பரதனை பார்த்து. சத்ருக்னம் சாபி தர்மாத்மா அப்ரவீத் மிதிலேஸ்வர சுதகீர்த்தே மகாபாகோ பாணிங்கிண்ணி ஸ்வபாணினா அப்படின்னு சத்ருக்னன் பார்த்து சுதகீர்த்தியை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றாங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் கல்யாணமா இருந்தாக இந்த சூர்ணிகையினால கல்யாணத்தை பூர்த்தியாக நாம பார்த்தோம். அவர்களுக்கு எல்லாருக்கும் கல்யாணம் இனிதே முடிவடைந்ததாக இன்னையோட இந்த உபன்யாசம் இந்த இன்னைக்கு இந்த உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிப்போம். தாசன் நாளைக்கு பார்க்கலாம். லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹதஸ்தரிதராணி த்ரிணாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோ ஸ்வரேக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே. யோந்த ப்ரவிஷ்ய மம வாசமிமாம் ப்ரசூக்தாம் சஞ்சீவயத்ய கில சக்திதரஸ்வதாம்னா அன்யாஸ்தஹஸ்த சரண ஸ்ரவணத்வகாதீன் ப்ராணான் நமோ பகவதே புருஷாய தஸ்மை விசுத்த விஜ்ஞான கணஸ்வரூபம் விஜான விஸ்ரானன பத்த தீட்சம் தயாநிதிம் தேகபிருதாம் சரண்யம் தேவம் அயக்ரீவமஹம் ப்ரபத்யே. சர்வேபியா நமஸ்காரம். ரகுவீர கத்யத்தினுடைய இந்த உபன்யாசத்துல இன்னைக்கு நாம 19வது சூர்ணிக்கை 20வது சூர்ணிக்கை ரெண்டுத்தையும் பார்க்கலாம். இன்றோடு பாலகாண்டமானது இராமாயணத்தில் பூர்த்தி ஆறுது. ரகுவீர கத்தியத்து பிரகாரமும் சரி, நாம இடையிலே இராமாயண கதைகளை பார்த்துட்டு வரோம் இல்லையா, அதுவும் இன்று பூர்த்தி ஆறுது. தேசிகன் திருவுள்ளப்படி இன்று இராமாயணத்துல பாலகாண்டமானது பூர்த்தி ஆறுது. சதகோட்டி சதகுண கட்டின பரசுதர முனிவர கர திருத நிஜ தனுரா கர்ஷன பிரகாசித பாரமேட்யா கிரதுஹர சிகரி கந்துக விகிருத்யுன்முக ஜகத ருந்துத திதஹரி தந்தி தந்த தந்துரோ தந்த தசவதன தமன குசல தசசத புஜ நிருபதி குல ருதிர ஜர பர பரித பிருதுதர தடாக தர்பித பிதிருக பிருகுபதி சுகதி விகதி கர நத பரிடிசு பரிகா. சதகோட்டி சதகுண, நேற்று சீதா கல்யாணம் பார்த்தோம். சீதா கல்யாணமாய் இயம் சீதா மமசுதான்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்லோகார்த்தத்தை விஸ்தரமா பார்த்தோம். இன்னைக்கு
கல்யாணம் பூர்த்தியாக எடுத்து கல்யாணம் பூர்த்தியாகி இவள் அங்கேருந்து கிளம்பி வரா. கிரகப்பிரவேசத்துக்காக திரு அயோத்திக்கு எல்லாரும் கிளம்பி வரா. கிளம்பி வரப்போ இடையில ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அதைத்தான் சுவாமி தேசிகனும் இந்த ரெண்டு சூர்ணிக்கைகளான விளக்கிறார். ராமாயண கதையிலும் இந்த விஷயத்த விளக்கி சொல்லியிருக்கா. இங்க ரொம்ப அழகான குணமானது இங்க வர்ணிக்கப்படுறது. ததிதம் கோர சங்காசம் ஜாமதக்னியம் மகத்தனு பூரயஸ்வ சரயனைவ ஸ்வபலம் தர்சயஸ்வச்ச ததிதம் வைஷ்ணவம் ராம பித்ரு பைதாமகம் மகத் க்ஷத்ர தர்மம் புரஸ்கிருத்ய கிருண்ணீஸ்வ தனு உத்தமம் யோஜயஸ்ய தனு சிரேஷ்டே சரம் பரபுரஞ்சய. இப்படின்லாம் ஸ்லோகம் பண்ணி பரசுராமருடைய ஒரு பங்கத்தை இங்க பண்ணார்னு ராமாயணத்துல சொல்லியிருக்கார். சுவாமி தேசிகன் இந்த சூர்ணிக்கையினால சிவதனுச பங்கம் பண்ணார் அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கிறது. சிவதனுச பங்கம் பண்ணார்ன்றது ஒரு மகிமையா, அதை காட்டிலும் அதாவது வஜ்ராயுதத்தை காட்டிலும் 100 மடங்கு காட்டின்யத்தோடு இருக்கக்கூடிய ஒரு பயங்கரமா இருக்கக்கூடிய ஒரு வைஷ்ணவ தனுஷ பரசுராமரிடத்திலிருந்து வாங்கி தன்னுடைய மகாத்மியத்தை பிரதர்சனம் பண்ணினார் இல்லையா, அது எப்பேற்பட்ட ஒரு குணம், அது எப்பேற்பட்ட ஒரு வீரியத்தை காண்பிச்சிருக்கார் அந்த இடத்துல. அதுதான் இங்க காட்டுறார். சதகோட்டி சதகுண கட்டின பரசுதர முனிவர கரதிருத துர வனமதவ நிஜ தனுரா கர்ஷன பிரகாசித பாரமேஷ்டியாம். சதகோட்டி வஜ்ராயுதத்தை காட்டிலும் சதகுண 100 பங்கு கடினமா இருக்கிறதும் இந்திராதிகளுக்கு கூட ஒரு ஏற்றுக்கொள்வதற்கு அசக்கியமா இருக்கக்கூடிய பரசுதர முனிவர கரதிருத முனி சிரேஷ்டரா இருக்கக்கூடிய பரசுராமனுடைய கையில தரிக்கப்பட்டதும் துரவனமதம மற்றவர்களாலே மிகவும் கஷ்டப்படக்கூடிய வளர்க்கறதுக்கு கஷ்டப்படக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய நிஜ தனுரா கருஷன தன்னுடைய தனுஷ் வைஷ்ணவ தனுஷன் சொல்றதுக்காக அப்படி சொல்றார். நிஜ தனுரா கருஷனன் பிரகாசித்த பாரமேஷ்டியா தானே அதை கிரகித்து கொண்டபடினால அதற்கு பிரகாசனம் பண்ணப்பட்ட ஒரு பரமாத்ம பாவத்தை உடையவனே, அப்பேற்பட்ட ஒரு பரமபுருஷத்துவமானது ஒரு பரத்துவமானது இந்த இடத்துல நிரூபிக்கப்படுறதுன்னு சுவாமி தேசிகனுடைய ஒரு அபிப்பிராயம் பரசுராமருடைய கர்வபங்கம் பண்ணதுனால. ராமாயண கதைப்படி பார்த்தால் இவா கிளம்புறா. ததௌ கன்யாசதம் தாசாம் தாசி தாசம் அனுத்தமம் ஹிரண்யஸ்ய ச சுவர்ணஸ்ய முக்தானாம் வித்ருமஸ்ய ச. சீதனை எத்தனையோ கொடுத்தாராம் ஜனகர். வெள்ளி தங்கம் கம்பளங்கள் ரத்தனங்கள் பவழம் முத்துக்கள் எல்லாத்தையும் கொடுத்தாராம். தாசிகளை கொடுத்தாராம், தாசர்களை கொடுத்தாராம், யானைகளை கொடுத்தாராம், எல்லாத்தையும் பின்னாடி அழைச்சிட்டு போனாராம். பரம சந்தோஷத்தோட 4 மாட்டு பொண்ணையும் தசரதன் அழைச்சிட்டு கிரகப்பிரவேசத்துக்கு விஸ்தாரமா நடக்கக்கூடிய அந்த கிரகப்பிரவேசத்தை மனசில் நினைச்சிட்டு ரதம் புறப்பட்டுதான், சைன்யங்கள்லாம் புறப்பட்டுதான் அயோத்திக்கு போறார். போகச்சே சகுனம் நன்னா இல்லை, பல்லக்க நிறுத்துனாராம் வசிட்டர். சகுனம் சரியில்லைன்னாராம் வசிட்டர். பல்லக்கல முன்னாடி போறார், ரத்தத்துல பின்னாடி தசரதன் போறான். கோராஸ்த பக்ஷினோ வாசா வியாகரந்தி சமந்ததா பௌமாஸ்தைவ மிருகாச்சைவ கச்சந்தி சம்பிரதக்ஷிணம். நான் சுவாமி என்ன இப்படி நிறுத்த சொல்லிட்டேரேன்னு கேட்டா, பக்ஷிகள்லாம் பயங்கரமா சப்திக்கிறது, பார்த்தா அபசகுணமா இருக்கு, பூமியில பார்த்தா மிருகங்கள்லாம் பிரதட்சிணமா வருது, இது என்ன சகுனமோ தெரியலே, என்ன காரணமோ தெரியலே, ஏன் இப்படி சகுனமோ ஆறுது அபசகுனமோ ஆறுது ஏன் தெரியலையேன்றார் தசரதன். ரொம்ப கஷ்டம் பாருங்க, சாஸ்திரம் ரொம்ப சகுன சாஸ்திரம் இருக்கு, அது ரொம்ப கஷ்டமான விஷயம். திருக்குறந்த ஆண்டவன் சொல்றார், அத்தி அபசகுணம் சகுனம் அதிசகுணம் சாபசகுணம்னு. ரொம்ப சகுனமா இருந்தா அது அபசகுணம்ன்றார்.
ரொம்ப அபசகுனமா இருக்கா, அது சகுனத்துல சேர்த்துக்கோன்றார், நல்லதுன்றார். சகுன சாஸ்திரம் ரொம்ப புரிஞ்சுக்கிறதே கஷ்டம்னு சொல்ற திருக்குறள் ஆண்டவர். இப்படி பார்த்தால் என்ன நடக்கிறது அப்படின்னு கேட்டால், பார்த்தால் பரசுராமர் அங்க வர்றார். கம்பன் சொல்றான், நின்றே நெறி உணர்வான் ஒரு நினைவாளனை அழையா நன்றோ பழுது உளதோ நடுவுரை நீ நயம் என்ன குன்றே புரை தோளான் எதிர்புள்ளின் குறி தேர்வான் இன்றே வரும் இடையூறு அது நன்றாய் விடும் என்றான். வசிஷ்டர் சொல்றார், எதிர ஒருத்தர் வராரு, சரி பார்க்கலாம் பிரதிபந்தகம் வருது, ஆனா அது உன்னை விட்டு போயிடும், பிரச்சனை இல்லை, பிரதிபந்தகம் வருது, ஏதோ கஷ்டம் வருது, ஆனால் அது நன்றாய் விடும் அப்படின்றார். சரியா போயிடும் பாத்துக்கோ அப்படின்னு. யார் வருது அப்படின்னா, இருட்டி போச்சான், திக்கே தெரியல, எதிர பார்த்தா ஒரு தேஜஸ் இருக்கு, கையில வில்ல வச்சுட்டு ஒரு தேஜோமயமான ஒரு உருவம் வந்துட்டு இருக்கு, வில்லையும் வச்சுட்டு இருக்கார், கோடாலையும் வச்சுட்டு இருக்கார். தேசிகன் சொல்றார், குரோதாக்னி ஜமதக்னி பீடனபவம் சந்தர்ப்பைஷ்யன் கிரமாத் அக்ஷத்ராமிக சந்த தக்ஷயிமாம் த்ரிசப்த கிருத்வக்ஷிதிம் தத்வா கர்மணி தக்ஷிணாம் க்வசனதாம் ஆஸ்கந்த சிந்தும் வசன் அப்ரம்மண்யமபாகரோத்து பகவான் அப்ரம்ம கீட்டம் முனி. தசாவதார ஸ்தோத்திரம், அற்புதமான ஸ்தோத்திரம். அப்ரமண்யம்னு சொல்லியிருக்க ஆவேஷ அவதாரம், பரசுராமனுடைய பெருமைகள் எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய ஸ்லோகம் இது. பார்த்தா சிவபெருமான் போல இருக்கார், உக்ரமா வரார். திரிபுராசுரனை சம்ஹாரம் பண்ணினப்போ பரமேஸ்வரன் எப்படி உக்ரமா வந்தானோ அது மாதிரி உக்ரமா வரான்றார். ஜடாமண்டலம் ஜொலிக்கிறது. திருமங்கையாழ்வார் சொல்றார், தசாவதார ஸ்தோத்திரம் அவர் ஒன்று பண்ணியிருக்கார், அதுல சொல்றார், இருநில மன்னர் தம்மை இருநாளும் எட்டும் ஒரு நாளும் ஒன்றும் உடனே செருநூதலோடு போகி அவர் ஆவி மங்கமழுவாளில் வென்ற திரளோன் பெருநிலமங்கை மன்னர் மலமங்கை நாதர் புலமங்கை கேழ்வர் புகழ் சேர் பெருநிலமுண்டும் இழந்த பெருவாயராகி அவர் நம்மை ஆழ்வர் பெரிதே. பூமியில இருக்கிற ராஜாக்கள்லாம் 21 தலைமுறை சம்ஹாரம் பண்ணியிருக்கார் இந்த சுவாமி பரசுராமர், துஷ்ட ராஜாக்கள் எல்லாரையும். அதுதான் இங்க திருமங்கையாழ்வார் சொல்றாரு, 21 கணக்கு பாருங்கோ, இரு நில மன்னர் தம்மை இரு நாளும் எட்டும் ஒரு நாளும் ஒன்றும் உடனே. இருநிலர் ரெண்டு, ரெண்டு இன்ட்டு எட்டு 16, 16 பிளஸ் 4 ஒரு நாளும் 4 20, ஒன்றும் 21 தலைமுறையாக துஷ்ட ராஜாக்கள்லாம் வெட்டி சாச்சிருக்கார். எதுக்கான்னா, ஒரு அழகான ஒரு சரித்திரம் பரசுராமனுடைய சரித்திரம் நமக்கெல்லாம் தெரியும். தம் தகப்பனாரா இருக்கக்கூடிய ஜமதக்னிய கார்த்தவீரியார்ஜுனன் சம்ஹாரம் பண்ணிட்டான். அப்படி சம்ஹாரம் பண்ணபடினால 21 தலைமுறை அந்த கோபத்தை தீர்த்துக்கிறதுக்காக ஒவ்வொரு ராஜாக்களையும் அழிக்கிறார் இவர். திருமங்கையாழ்வாரே சொல்றார் இந்த சரித்திரத்தையும், வடிவாய் மழுவே படையாக வந்து தோன்றி மூவெழுகால் படியார் அரசு கலை கட்ட பாழியானை அம்மானை குடியா வந்து கொண்டுண்ண கோல நீளம் மட்டு குக்கும் கடியார் புறவில் கண்ண புறத்து அடியேன் கண்டு கொண்டேனே. திருக்கண்ணபுரத்துல அந்த பரசுராம பெருமாள், பரசுராம பெருமாளையே பார்த்தேன்றார் திருமங்கையாழ்வார். பார்த்தா தசரதர் நடுநடுங்கி போறார், எதிர வர்றார். இவர்கிட்டலாம் பேசவே இல்லை, தசரதர்லாம் பேசவே இல்லை. நேர வந்தார், ராமம் தாசரதிம் ராமஹ ஜாமதக்னியோ அப்யபாஷத, ஏன்பா நீதான் ராமனான்னு நேரம் வந்து. கம்பன் சொல்றான், உலகெல்லாம் முனிவர்க்கு ஈந்தேன் உருபகை ஒடுக்கி போந்தேன் அழகையில் மாதவங்கள் செய்து ஓர் அறுவரை இருந்தேன் ஆண்டை சிலையை நீ இருத்த ஓசை செவி உர சீறி வந்தேன் மலையுவன் வல்லையாகின் வாங்குதி தனுவை என்றான். பாலான தசரதன் சொல்றான், இதை கேட்டுட்டு பயப்படுறான், நான் இருக்குன்னு என்கிட்ட பேசுமே, ஏன் பையன்கிட்ட போய் பேசுறேர், இப்பதான் கல்யாணம் பண்ணிட்டு கிரக பிரவேசத்துக்கு அழிச்சுட்டு போறேன். பாலானாம் மம புத்திரானாம் அபயம் தாத்து மருகசி, நீர் அபயம் கொடுக்கூடாதா
நீர் எப்பேற்பட்டவர், நீர் சத்திரியெல்லாம் கொல்லக்கூடியவராச்சே, நீர் போய் வந்திருக்கிறே, ஏன் பையன்கிட்ட பேசுறே, அது குழந்தை ஏதாவது இடக்க முடக்கா பேசிட போறான் அப்படின்னு தசரதன் கஷ்டப்படுறார். நீ இருத்த ஓசை செவியுற சீரி வந்து, நீ வெள்ள வில்ல உடைச்ச பத்தியா, அந்த ஓசை காதுல கேட்டுது. மிதில எங்க இருக்கு, அவர் எங்கேயோ இருந்தார், அங்க கேட்டுதான். அப்ப பாத்துக்கோ, எப்பேற்பட்டவர் காக்குஸ்தான், எப்பேற்பட்டவர் தெரியுது. பரசுராமர் காக்குஸ்தான் இடத்துல சொல்றார், சீரி வந்தேன், கோபத்தோட வந்தனன், மலைகுவன் வல்லையாகின் வாங்குதி தனுவை என்றான். தான் தான் புடி, இந்த வில்ல புடி உன்னால வளைக்க முடியாது, நீ சிவதனுசம் வேணா நீ வந்து உடைச்சிருக்கலாம், அது வேணா பண்ணிருக்கலாமோ தவிர, நீ வந்து இந்த விஷ்ணு தனுசம் வாங்கிக்கோ, சத்தகோட்டி சத்தகுண பரசுதர, அதை காட்டிலும் 100 மடங்கு ஒரு பெருமை வாய்ந்தது இந்த விஷ்ணு தனுசு, இத கையில வாங்க பார்க்கலாம் அப்படின்றார் பரசுராமர். அக்ஷத்ராம் இக சந்த தக்ஷ ஏயிமாம் தசாவதார ஸ்தோத்திரத்துல ஹீரிவந்தன், இதெல்லாம் வேண்டாம், இத புடி அப்படின்னு, இத புடிச்சிரு. பாலகாண்டத்திலே சொல்ற வால்மீகி, ஹூங்காரேண மகாதேவ ஸ்தம்பிதோ அசத்ரிலோச்சனா, தேவதைகளுக்குள்ளே மகாதேவன் ஒருத்தன், முக்கண்ணன் பேர் பட்ட ருத்ரன், அவனையே ஸ்தம்பிக்கும்படி பண்ணிட்டார் இந்த வில்ல, அவனுடைய வில்ல தனுர்பங்கத்தை பண்ண, அவனுடைய வில்ல வளர்த்தபடினால. இதுல இருந்து ஒரு வேதாந்த தத்துவமே கிடைக்கிறது நமக்கு. சிவபெருமானுக்கு விபுத்தம் கிடையாதுன்னு தெரியுது, அவன் அணு எம்பெருமான் மகாவிஷ்ணுவால அடக்கப்பட்டவன் தெரியுது இல்லையா. சிவையேவ கேவலகான்னு சொல்றாளே, அதெல்லாம் அதனாலதான் சிவசப்தத்துக்கு மங்களபரமா அர்த்தம் பண்ணிட்டான் அவன் பெரியவா. ரகுவீர கத்தியத்துல முதல்ல சொல்லியிருக்காரு இந்த விஷயத்த, பாலகாண்டத்துல சொன்ன விஷயத்த 3வது சூர்ணிகையிலே ரகுவீர கத்தியத்துல சுவாமி தேசிகன் சொல்லிட்டார், தேவர்களுக்கெல்லாம் தேவனா இருக்கக்கூடியவன் தேவாதிராஜன் காக்குஸ்தன் சொல்லி, தேவாசுர சமர சமய சமரித நிகில நிர்ஜர நிர்தாரித நிரவதிக மகாத்மியாம் அதிகம் மேனிரே விஷ்ணுனர். இதெல்லாம் வில்லே கிடையாது சுவாமி, நான் கையில வச்சிருக்கேனே விஷ்ணு தனுஷ், இத வளர்ச்சி காட்டும், அப்புறம் நீர் எப்பேற்பட்டவர் நான் ஒத்துக்கிறேன், அவ்வளவுதானே, கூடுவாங்க கூட நான் பாத்துக்கிறேன். ஏன்னா வில்ல புடிச்சாரா எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமான், வில்ல புடிச்சாரா, வில்ல புடிச்சு நான் கயத்த கட்டினாரா, அம்ப தொடுத்து இழுத்தாரா, இப்ப தெரிஞ்சுண்டியா பரசுராமரேன்னாரா, இந்த வில்ல யாருமே தொடமாட்டாப்பா, நீ வில்ல வாங்க மாட்டேன்னு நினைச்சுட்டேன், தொட முடியாதுன்னு நினைச்சேன், தொட்டுட்டியேப்பா எப்பேற்பட்டவன் நீ என்ன, அக்ஷயம் மதுஹந்தாரம் ஜானாமி த்வாம் சுரோத்தமம் தனுஷோஸ்ய பராமரிஷாத் ஸ்வஸ்திதேஸ்து பரந்தப, எப்பேற்பட்டவன் நீ வில்ல வாங்க மாட்டேன்னு நினைச்சேன், இப்படி வாங்கிட்டியப்பா, ராமம் தாசரதிம் ராம ஜாமதக்ஞா பிரசஸ்ய ச தத பிரதக்ஷிணம் கிருத்வா ஜகாமாத்மகதிம் ததாம். பானத்தை அடிக்கணும், வீணா போகக்கூடாது, பானத்தை நான் ஏற்றுட்டேன், எதையாவது காமிங்கோ அடிச்சே ஆகணும்னா, உன் கால் நிறைய உடைக்கிட்டோமான் கேரு, இதெல்லாம் உடைச்சிடாதே கஷ்டம், நான் ஊர் ஊரா சுத்தின்னு இருக்கேன், தபோபலம்லாம் இருக்கு, நான் பல இடங்களுக்கு போனோம்னு சொல்லி புராணத்துல சொல்ற, அவர் கேரள தேசத்துக்கு போனதா சொல்றா, அப்படி எல்லாம் போயிருக்கேன் போனோம் நானு, அதனால என்ன நீ இதோட உற்றா உற்றுவன், சரி ஏதாவது பண்ணணுமே, பானத்தை என்ன பண்றதுண்ணா, கர்வபங்கம் பண்ணியானமோ இல்லையானு, நான் புண்ணியம் நிறைய சம்பாதிச்சு வச்சிருக்கேன், இந்த புண்ணியங்கள் எல்லாத்தையும் இந்த பானத்தினால அடிச்சுடணும், புண்ணியம் ஸ்ரவ்யம் அபவத் பயசாம் நிதிர்வா, பாதுகாசகத்துல சுவாமி தேசிகன் சொல்றாரு, இத பிருத்வீம் சசாச பரிமுக்த பதம் பதத்ரம் கிம் வான கிம் பவதி கேளி விதௌ விபூணாம், சுபாஷித பத்தத்தில வருது, கவலையே இல்ல, புண்ணியத்தெல்லாம் உடஞ்சு ஒரே பானத்தினால புண்ணியம் மொத்தத்தையும் கண்ணுக்கு தெரியாத புண்ணியத்தை கூட அடிக்க முடியும் சக்கரவர்த்தி திருமகனால, பரசுராமனுடைய கர்வ பங்கத்தை பண்ணிட்டார். ஜகாம ஆத்மகதி பிரபுகுன், உடனே பரசுராமர் புறப்பட்டு போயிட்டார் அந்த இடத்துல இருந்து. இங்க எல்லாருக்குமே ஒரு கேள்வி, சக்கரவர்த்தி திருமகன் அவதாரம் ராமாவதாரம், அதே ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணனுடைய அவதாரம் தான் பரசுராமன் அவதாரம், அது எப்படி ஒரு அவதாரத்தை வஸ்தியா சொல்லி இன்னொரு அவதாரத்தை மட்டமா சொல்ல முடியும், அது எப்படி ஒரே சமயத்துல ரெண்டு பெருமாளும் இருக்க முடியும் அவதாரம் இருக்கும்போது,
இந்த பரசுராமருடைய கர்வ பங்கம்னு வேற போடுறா பத்திரிகை எல்லாம், அது தலைப்பே ஒத்து வரமாட்டேன்றது. இப்ப சொன்னா ரெண்டு தடவை ஆயிடும் இல்லையா, எப்படி பண்றாது? அதுவும் விஷ்ணு அவதாரம், இதுவும் விஷ்ணுவுடைய அவதாரம், எப்படி அது? ஒரு விஷ்ணுவனுடைய அவதாரத்தினிடத்துல இன்னொரு விஷ்ணுவனுடைய அவதாரமா வந்தவன் ஜெயிச்சுட்டான் அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்ல அவர் தோத்து போயிட்டார் அப்படின்னு சொல்ல முடியுமா? சந்தேகம் இருக்கா இல்லையா? இந்த மாதிரி ஒரு சந்தேகம் அத சொல்றா திருக்குறந்தாண்டவனே சொல்றாரு. இத தோக்கவும் இல்லை ஜெயிக்கவும் இல்லை. எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு விஞ்ஞாபனம், இதை கேட்கிறவா எல்லாருக்கும், புஸ்தகம் கிடைக்கிறது, ஆச்சாரிய ராமாமிர்த்தம்னு புஸ்தகம் கிடைக்கிறது. எதையோ படிச்சு நாம வீணா காலத்தை வேஸ்ட் பண்றோம். அதே மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்லாம் மனசை செலுத்தி நம்முடைய கால வியாபனத்தை பண்றோம். நம்ம தேவையில்லாம போயிட்டு இருக்கு நம்முடைய காலம். பெரியவாள் ரொம்ப ஆச்சரியமா எழுதியிருக்கா ராமாயணத்தை. மற்றவாள் சொல்றதெல்லாம் என்னவோ, நம்ம மற்றவாள் சொல்றதெல்லாம் பெருசா எடுத்துட்டு இருக்கோம். நம்ம பெரியவா, நம் தேசிக சம்பிரதாயத்துல வந்தவர்கள் எவ்வளவு அற்புதமாக சொல்றா இந்த மாதிரி ராமாயணத்தெல்லாம், அதெல்லாம் கேட்கணும் கண்டிப்பா. அதுவும் ரகுவீர கத்தியத்துக்கு ஏகப்பட்ட பிராச்சீன வியாக்கியானங்கள் கிடைக்கிறது. இன்னைக்கே பௌண்டரீபுர ஆசிரமத்துல போட்டிருக்கா இந்த பிராச்சீன வியாக்கியானங்கள்லாம். அது போல ஆச்சாரிய ராமாமிர்தம் ஸ்ரீமுஷ்டம் அத ஸ்ரீரங்கம் ஆண்டவன் ஆசிரமத்துல ரொம்ப அழகா இன்னைக்கு பிரிண்ட்ல கிடைக்கிற விஷயம்தான் இந்த புத்தகங்கள்லாம். இதெல்லாம் வாசிச்சா நமக்கு ஸ்பஷ்டமா தெரியும் திருக்குறந்த ஆண்டவனுடைய மனோரத்தம் நமக்கு ராமாயண விஷயத்துல ரொம்ப நல்லா புரியும். ஒரு ஒரு பிரமாண ஸ்லோகங்களையும் ரொம்ப அற்புதமா எடுக்கிறார். எங்கெங்கேந்தோ அனாயாசேன்னு எடுத்து சொல்றார் இந்த பிரமாண ஸ்லோகங்கள்லாம். அவெல்லாம் அப்படி கிரந்தங்கள் பண்ணி வச்சிருக்கவே தான் இன்னைக்கு அடியன் போல இருக்கிறவாளுக்கெல்லாம் உபன்யாசம் ரொம்ப சுலபமா இருக்கு. இல்லைன்னா அடியன்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிருப்பேன். இந்த SPVST சபா மூலமா இந்த ரகுவீர கத்தியம் உபன்யாசம் பாக்கியம் அடியனுக்கு கிடைச்சிருக்கு. இது பெரியவாள் அடியனுக்கு கொடுத்துருக்கா. இது மாதிரி ஒரு கிரந்தங்கள் எல்லாத்தையும் பண்ணி சுலபமா கையில கொடுத்துட்டா. உள்ளங்கனி உள்ளங்கை நெல்லிக்கனி போல இன்னைக்கு இருக்கு மொத்த விஷயமும். நாம எங்கேயும் போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை, சுலபமா இருக்கு. அதை அப்படியே எடுத்து அடியன் எதையுமே புதுசா சொல்ல, பெரியவாள் எதை சொல்லியிருக்காளோ அது அப்படித்தான் நான் வந்து ஒரு விஷயத்தை அப்படியே நான் எடுத்து சொல்றேன் அவ்வளவுதான். எந்த வார்த்தையும் அடியனுடைய வார்த்தை கிடையாது இதுல. நான் எதையும் நுழைக்கவே இல்லை. ரொம்ப கூர்ந்து பல விஷயங்களை கவனிச்சவாளுக்கு அடியன் சொல்ற உபன்யாசத்துல இந்த சூக்ஷ்மம் இல்லை, இது ஸ்தூலமான விஷயம்தான், இது எல்லாருக்கும் புரியும். அதாவது பல புஸ்தகங்கள் வாசிச்சிருந்தால் அடியன் உபன்யாசம் ஒண்ணும் இல்லைன்றது தெரிஞ்சிடும். ஏன்னா பெரியவாள் அவ்வளவு சுலபமா அவ்வளவு சுலபமா சொல்லியிருக்காரு. திருக்குடந்த ஆண்டவன்லாம் அழகா சாதிச்சு கொடுத்திருக்காரு. சுவாமி தேசிகன் கத்தியத்தை அவ்வளவு அழகா சாதிச்சு கொடுத்திருக்காரு. அதுக்கு வியாக்கியானம் பண்ண பெரியவாள் எவ்வளவு அழகா பண்ணியிருக்கா. இதுக்கெல்லாம் என்ன கைமாறு நம்ம பண்ண போறோம்னு தெரியவே இல்லை. சரி பிரகரணத்துக்கு வருவோம். பரசுராமனுடைய அவதாரம் இருக்கு, அது தோக்கவும் இல்லை ஜெயிக்கவும் இல்லை. ஒரு ரகசியமான சமாச்சாரம் இந்த இடத்துல இருக்கு. பரசுராமர் ஒரு ஆவேச அவதாரம், இவ்வளவுதான் இருக்கணும்ன்றதுனால ஒரு கணக்குல ஒரு வந்திருக்கிறபடினால தன்னுடைய அவதார காரியம் முடிஞ்ச உடனே அடுத்த அவதாரத்துல தன்னுடைய சிவதனு விஷ்ணு தனுசை ஒப்படைக்கிறதுக்காக அவர் வந்து ஒப்படைச்சிட்டு போயிட்டார். அவ்வளவுதான் சுவாமி தேசிகனே சொல்றார் இந்த விஷயத்த. ஐயா தசாவதார ஸ்தோத்திர உபன்யாசத்துல அடியேன்னு சொல்லியிருக்க, அவர் பூர்ணமான அவதாரம் கிடையாது. தத்வா கர்மணி தட்சிணாம் குவச்சனதாம் ஆஸ்கந்த சிந்தும் வசன்னு அப்ரமண்யம் அபா கருவத்து பகவான் பூர்ணமா வரல, ஒரு ஆவேச அவதாரம். தனுச ஒப்படைச்சிட்டு போறதுக்காக வந்தாரன். இது அடுத்த சூர்ணிகையில நமக்கு தெரியறது இது. ஏன்னா அடுத்த சூர்ணிகையை சொல்லும்பொழுது கிரதுஹர சிகரி கந்துக விகருத்யுன்முக ஜகதருந்துத ஜிதஹரி தந்தி தந்த தந்துர தசவதன தமன குசல தசசதபுஜ. பெருமாள் சிவதனுச அடக்கினர். அந்த கைலாசத்தையே ஒரு பந்து போற ஒரு விளையாட்டுக்காக பந்து போல ஆக்கி விளையாடனா ராவணன். அப்படியேப்பட்ட ராவணனை சம்ஹாரம் பண்ணார் சக்கரவர்த்தி திருமகன். கைலாசத்தை பந்து போல எடுத்து ராவணன் விளையாடினான்றது உத்தர ராமாயணத்துல ரொம்ப பிரசித்தம் இல்லையா. தோலயாமாசதம் சீக்கிரம் சசைல சமகம்பத அப்படின்னு சொல்லியிருக்கான். அவ்வளவு பிரசித்தம் விளையாடினான்றது. அப்பேற்பட்ட ராவணனை சம்ஹாரம் பண்ணார் இவர். அந்த ராவணனையே சம்ஹாரம் பண்ணான் கார்த்தவீரியார்ஜுனன்.
அந்த அதாவது ராவணனை ஜெயித்தான் கார்த்திவீரி அர்ஜுனன், இதுவும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த கார்த்திவீரி அர்ஜுனனை சம்ஹாரம் பண்ணார் பரசுராமர். அப்பேற்பட்ட சத்திரிய குலத்தையே வதம் பண்ணவரை அவருடைய கர்வத்தை பங்கம் பண்ணார் சக்கரவர்த்தி திருமகன். அப்ப எப்படி இருந்தாலும் கூட்டி கழிச்சு பார்த்தால் சக்கரவர்த்தி திருமகனுடைய சிரேஷ்டம் ரொம்ப அதிகமா நமக்கு புரியுது இந்த விஷயத்துல. எப்பேற்பட்டவன் சக்கரவர்த்தி திருமகன். பாத்ம புராணத்திலயும் இதான் சொல்றா, சக்தியா சக அக்ருண்ணா தொழில். அதாவது அவர்கிட்ட இருந்த வில்ல இவர் சக்தியை கொண்டு தன்னுடைய வில்ல தானே வாங்கிட்டார் பின்னாடி தேவைப்படணும்ன்றதுக்காக. அத உபேந்திரன்ட்ட கொடுத்தான், உபேந்திரன் வந்து அகஸ்தியர்கிட்ட கொடுத்தார், அகஸ்தியர் திருப்பி தராருன்னு வேற சொல்லியிருக்கு. அந்த அஸ்திர சஸ்திரங்கள் எல்லாம் திரும்பி வாங்கிக்கிறார் அவர் ராமர். ஓ, பரசுராமர் தெரியாம கொடுத்துட்டு போயிருப்பார். தன் சொரூபத்தை மறைச்சுண்டே யுத்தகாண்ட பர்யந்தம் இருந்திருக்கார். அப்போ அப்பேற்பட்டவர் பரசுராமர். சரி, பரசுராமருடைய கர்வ பங்கம் பண்ண உடனே நேர அயோத்திக்கு போற, கிரகப்பிரவேசம் பூர்த்தி ஆறுது, எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தார்னு சொல்லி பாலகாண்டத்தை பூர்த்தி பண்றார். தயா ராஜ ரிஷி சுதோபி அபிராமயா சமேய்வான் உத்தம ராஜ கன்யா அதீவ ராம சுசுபேதி காமயா விபுஸ்ரீயா விஷ்ணுரி வாமரேஸ்வரா. பாலகாண்டத்தினுடைய கடைசி ஸ்லோகம் இது. மகாவிஷ்ணு லக்ஷ்மியோட கூட இருந்தா போல ஆச்சரியமான ஒரு சந்தோஷத்தோட பிராட்டியும் பெருமாளும் அயோத்தியா தேசத்துல ரொம்ப சௌகரியத்தோட இருந்தார்கள் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினால வர்ணிக்கிறான். இத சொல்லியே சுவாமி தேசிகனும் ரகுவீர கத்தியத்துல பாலகாண்டத்துல பாலகாண்டத்தை பூர்த்தி பண்றார். பித்ருக்க பிருகுபதி சுகதி விகதி கரணத்தை பரிடிசு பரிகா அப்படின்னு சொல்லி இதோட இன்னைக்கு உபன்யாசம் பூர்த்தி ஆறுது. பாலகாண்டம் பூர்த்தியாச்சு. நாளைக்கு ரகுவீர கத்தியத்து பிரகாரம் பார்த்தால் அயோத்தியா காண்டம் நாளைக்கு ஆரம்பிக்கிறது. 21வது சூர்ணகேலன் தாசன் நாளைக்கு பார்ப்போம்.